நாம் இந்த வீடியோவில் பார்க்க போகிறது ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு வீடியோ தான். இந்த வீடியோ ஏன்னு சொன்னால், எனக்கு வந்து லாஸ்ட்டாக ஒரு 1 மந்த்தாக ஒரு அப்ளிகேஷன் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்தது. அந்த அப்ளிகேஷன் பற்றி தான் உங்ககிட்ட நான் வந்து எக்ஸ்ப்ளைன் பண்ண போகிறேன். அந்த அப்ளிகேஷன் எதுன்னு கேட்டிங்கன்னா, இமேஜ், அதாவது நம்ம எடுக்கக்கூடிய ஃபோட்டோஸை பிடிஎஃபாக மாற்றி கன்வெர்ட் பண்ணோம். இதுக்கு வந்து நிறைய அப்ளிகேஷன்ஸ் இருக்குது, பட் ஆனால் அதெல்லாம் மோஸ்ட்டாக வந்து கொஞ்ச நாளைக்கு ஃப்ரீ வெர்ஷன் தருவாங்க, அதுக்கப்புறம் வந்து நம்ம காசு கொடுத்து தான் அந்த அப்ளிகேஷன் யூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ நீங்கள் வந்து வெப்சைட்ஸ் யூஸ் பண்ணி பண்ணலாம்னு சொல்லிட்டு நீங்கள் ட்ரை பண்ணுவீங்க. ஆனால் நான் இங்கே ஒரு விஷயத்தை சொல்கிறேன், நீங்கள் ஒரு வெப்சைட்டில் இமேஜ் டு பிடிஎஃப் கன்வெர்ட் பண்ணக்கூடிய ஒரு வெப்சைட் நீங்கள் எடுத்துக்கிறீங்க, அந்த வெப்சைட்டில் போய்ட்டு இமேஜை நீங்கள் அப்லோட் பண்ணணும். ஃபஸ்ட்டு இமேஜ் அப்லோட் பண்ணதுக்கப்புறம் அந்த அப்லோட் பண்ண இமேஜ் தான் அது வந்து பிடிஎஃப் கன்வெர்ட் பண்ணி தரும். அப்படி நீங்கள் அப்லோட் பண்ணக்கூடிய இமேஜ் எந்த இடத்துல இருக்கக்கூடிய டேட்டா பேஸில் போய்ட்டு ஸ்டோர் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு தெரியுமா? ஸோ நீங்கள் அப்லோட் பண்ணக்கூடிய இமேஜ் வந்து உங்களை பார்த்தீங்கன்னா ஒரு ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான டீட்டெயிலாக இருந்தால் என்ன பண்ணுறது, அது அந்த இடத்துலேருந்து மிஸ் ஆகிறதுக்கான சான்சஸ் இருக்குது. ஸோ இதனால் வந்து நான் வந்து வெப்சைட்ஸ் வந்து ரெக்கமெண்ட் பண்ணல, நான் ஒரு அப்ளிகேஷன் தான் ரெக்கமெண்ட் பண்ணுறேன்றது தெரிஞ்சுக்கோங்க. இந்த அப்ளிகேஷன் வந்து ப்ளே ஸ்டோர் இருக்குது, இங்கே சைடில் பாருங்கள் இமேஜ் டு பிடிஎஃப் அப்படின்னு சொல்லி போட்டிருக்கோம். ஸோ இந்த ஒரு அப்ளிகேஷன் எப்படி யூஸ் பண்ணுன்னு சொல்லிட்டு இந்த வீடியோவில் பார்க்கலாம். அப்ளிகேஷனை எப்படி யூஸ் பண்ணுன்னு சொல்லிட்டு பார்க்கறதுக்கு முன்னாடி, நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்போ தான் நம்ம சேனலில் நான் எப்போயாவது அப்லோட் பண்ணக்கூடிய வீடியோஸை நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம். ஓகே, இந்த அப்ளிகேஷனை நீங்கள் இன்ஸ்டால் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் ஓப்பன் பண்ணிங்கன்னா இதோட இன்டர்ஃபேஸ் இப்படி தான் இருக்கும். இந்த இன்டர்ஃபேஸில் வந்து கீழே பார்த்தீங்கன்னா ஒரு ப்ளஸ் ஐக்கன் இருக்கு, அதை கிளிக் பண்ணிங்கன்னா ரெண்டு ஆப்ஷன் கட்டும், ஒன்று கேலரி கேமரா. நான் கேமரான்ற ஆப்ஷன் உங்ககிட்ட நான் ரெக்கமெண்ட் பண்ணல, நீங்கள் வந்து கேலரின்ற ஆப்ஷனை மட்டுமே யூஸ் பண்ணுங்கள். ஏன்னு சொன்னால் கேமரான்ற ஆப்ஷன் நமக்கு அங்கே வந்து தேவையில்லைன்னு தான் சொல்லுவேன். நீங்கள் ஃபஸ்ட்டு தானே அந்த கேலரின்ற ஆப்ஷனை யூஸ் பண்ணுறது முன்னாடி நீங்கள் ஒரு 20 ஃபோட்டோஸை வந்து நீங்கள் பிடிஎஃப் கன்வெர்ட் பண்ணால், ஃபஸ்ட்டு உங்கள் ஃபோன் கேமரா வச்சு நார்மலாக எப்படி நீங்கள் ஃபோட்டோ எடுப்பீங்க அதே மாதிரி ஃபோட்டோ எடுத்துருங்க. ஃபோட்டோ எடுத்து முடிச்சதுக்கப்புறம் அது என்ன பண்ணிட்டீங்கன்னா உங்கள் கேலரிக்கு வந்துருமா அந்த ஃபோட்டோ. அதுக்கப்புறம் இந்த ஒரு அப்ளிகேஷன் ஓப்பன் பண்ணி கேலரின்ற ஆப்ஷனை கிளிக் பண்ணி நீங்கள் ஃபோட்டோஸை செலக்ட் பண்ணும், அதாவது நீங்கள் எந்த ஆர்டரில் ஃபோட்டோஸை செலக்ட் பண்ணுறீங்களோ அந்த ஆர்டரில் தான் உங்களுக்கு பிடிஎஃப் கிரியேட் ஆகும். ஸோ நீங்கள் ஒரு ஒரு ஃபோட்டோவும் செலக்ட் பண்ணி, ஏன்னு சொன்னால் ஒரு ஒரு ஃபோட்டோ ஒரு ஒரு ஃபோட்டோவில் இருக்கின்ற பட்சத்தில் ஃபஸ்ட்டு நீங்கள் ஒரு ஃபோட்டோலேருந்து ஒரு ஃபோட்டோ செலக்ட் பண்ணுங்கள், அந்த ஃபோட்டோ ஃபஸ்ட்டு வர வேண்டிய ஃபோட்டோன்னு வச்சுக்கோங்களேன். அதுக்கடுத்து வேறு ஃபோட்டோக்கு போய்ட்டு ஃபோட்டோவை செலக்ட் பண்ணுங்கள். இந்த மாதிரி நீங்கள் ஒரு ஒரு ஃபோட்டோவை கூட செலக்ட் பண்ணலாம், இல்லை நீங்கள் ஒரே ஃபோட்டோவில் தான் எல்லா ஃபோட்டோஸையும் வச்சுருக்கீங்கன்னா நீங்கள் ஆர்டராக செலக்ட் பண்ணும் எந்த ஆர்டரில் உங்களுக்கு ஃபோட்டோஸ் பிடிஎஃப் கன்வர்ஷன்லாம் வரணும்னு சொல்லிட்டு. ஸோ நீங்கள் ஃபோட்டோ செலக்ட் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் அங்கே நம்பர்ஸ் காட்டும், நீங்கள் ஒரு வாட்டி கிளிக் பண்ணி செக் பண்ணிக்கோங்க கரெக்டான ஆர்டர் தான் இருக்கான்னு சொல்லிட்டு. கிளிக் பண்ணி செக் பண்ணதுக்கப்புறம் மேலே பார்த்தீங்கன்னா ஒரு 4 ஆப்ஷன்ஸ் இருக்கும், அதில் லாஸ்ட்லேருந்து ரெண்டாவது ஒரு பிடிஎஃப் அதாவது ரெட் கலர் ஒரு ஐக்கன் இருக்கா, அந்த ஒரு ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். அந்த ஐக்கான் கிளிக் பண்ணதுக்கப்புறம் உங்களுக்கு ஒரு சின்ன ஒரு இன்டர்ஃபேஸ் வரும், அதில் வந்து நேம் கேட்கும், நீங்கள் இந்த பிடிஎஃப்க்கு என்ன நேம் வைக்க போகிறீங்கன்னு சொல்லிட்டு கேட்டிருக்கு. அந்த நேமை நீங்கள் செட் பண்ணுங்கள். நேமை செட் பண்ணதுக்கப்புறம் கீழே வந்து பாஸ்வேர்டு வேணுமான்னு கேட்குது, அப்படி டிக் பண்ணிங்கன்னா பாஸ்வேர்டு என்டர் பண்ணுற மாதிரி இருக்கும். நீங்கள் பாஸ்வேர்டு வேண்டான்னு நினச்சிங்கன்னா அதை டிக் பண்ணாதீங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நோ கம்ப்ரெஷன், அதுக்கப்புறம் கம்ப்ரெஷன் அதாவது கம்ப்ரெஷன் பண்ணுறதுக்கான ஆப்ஷன்ஸ் இருக்குது, ஹை லோ மீடியம்னு சொல்லிட்டு. நீங்கள் வந்து கம்ப்ரெஷன் பண்ணணும் அப்படின்னு ஆசைப்பட்டிங்கன்னா அதாவது அந்த ஒரு பிடிஎஃப் ஃபைலை கம்ப்ரெஸ் பண்ணணும்னு ஆசைப்பட்டிங்கன்னா, இப்போ நீங்கள் ஒரு 20 ஃபோட்டோஸ் எடுத்துருக்கீங்கன்னா அந்த 20 ஃபோட்டோஸும் ஒரு ஒரு ஃபோட்டோவும் 5 MB இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், 20 ஃபோட்டோ வந்து பார்த்திங்கன்னா 100 MB இருக்கக்கூடிய ஃபைலாக மாறிடும். ஸோ நோ கம்ப்ரெஸ் கொடுத்தீங்கன்னா இதே இது நீங்கள் மற்றவங்களுக்கு சென்ட் பண்ணோம் என்கிட்ட அதிகமாக டேட்டா இல்லைன்ற பட்சத்தில் நீங்கள் வந்து கம்ப்ரெஸ் பண்ணிக்கலாம். நீங்கள் லோ ஹை மீடியம் உங்களுக்கு எப்படி வேணுமோ கம்ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. நான் கேட்டிங்கன்னா நான் பெஸ்ட்டாக நான் ரெக்கமெண்ட் பண்ணுறது கம்ப்ரெஸ் வந்து பண்ணாதீங்கன்னு தான் சொல்லுவேன். ஏன்னு சொன்னால் நீங்கள் வந்து ஒரு ஃபோட்டோஸ் எடுக்கிறீங்க, அந்த ஃபோட்டோஸ் அதே குவாலிட்டியில் மற்றவங்களுக்கு சென்ட் பண்ணும்போது அவங்க பார்க்கும்போது சூப்பராக இருக்கும். அதனால தான் சொல்கிறேன் கம்ப்ரெஸ் பண்ணாதீங்கன்னு. அந்த கம்ப்ரெஸ் பண்ணுறதும் பண்ணாதது உங்களோட தனிப்பட்ட விருப்பம். இப்போ ஓகே கொடுத்தீங்கன்னா அந்த பிடிஎஃப் ஃபைல் கிரியேட் ஆகிடும். ஸோ இந்த பிடிஎஃப் ஃபைலை உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு நீங்கள் ஷேர் பண்ணணும்னு ஆசைப்பட்டிங்கன்னா ரொம்ப சிம்பிள், மேலே ஒரு டாக்குமெண்ட் ஐக்கான் இருக்கும் தெரியுமா, அதாவது ரெண்டு ஃபோல்டர்ஸ் அதாவது ரெண்டு டாக்குமெண்ட்டை ஒன்றா வச்ச மாதிரி ஒரு ஐக்கான் நம்ம பார்த்துருப்போம். அந்த ஐக்கானை நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னு வச்சுக்கோங்களேன், நீங்கள் இது கிரியேட் பண்ணால் பிடிஎஃப் ஃபைல் அங்கே இருக்கும், அங்கேருந்து நீங்கள் வந்து மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணிக்கலாம். அந்த ஃபைலோட ரீநேம் அதாவது ஃபைலோட நேமை சேஞ்ச் பண்ணணும்னு ஆசைப்பட்டிங்கனாலும் சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஸோ இந்த பிடிஎஃப் அப்ளிகேஷன் இவ்வளோதான்னு கேட்டிங்கன்னா இவ்வளோதான். இந்த பிடிஎஃப் அப்ளிகேஷனில் இருக்கக்கூடிய ஒரு மோஸ்ட்டாக நான் வந்து என்னை ரொம்ப இரிட்டேட் பண்ண ஒரு விஷயம் என்னன்னு கேட்டிங்கன்னா அட்வர்டைஸ்மெண்ட். அநியாயத்துக்குன்னு அட்வர்டைஸ்மெண்ட் போட்டுகிட்டே இருப்பாங்க. நீங்கள் கேட்கலாம் இந்த பிடிஎஃப் ஃபைல் வந்து அட்வர்டைஸ்மெண்ட்ஸ் வந்துகிட்டே இருக்கே இதனால் ஸ்டாப் பண்ண முடியுமான்னு கேட்டிங்கன்னா, அதுக்கு இங்கே ஒரு ஆப்ஷன் இருக்குது, அதாவது இந்த அப்ளிகேஷன்லேருந்து வரக்கூடிய அட்வர்டைஸ்மெண்ட்டை ஸ்டாப் பண்ணுறதுக்கான ஒரு ஆப்ஷன் இங்கே கொடுத்துருக்காங்க, அதுக்கு நம்ம காசு கொடுக்கணும். ஸோ அது எப்படி பண்ணலான்னு கேட்டிங்கன்னா ரொம்ப சிம்பிள், நீங்கள் இந்த அப்ளிகேஷன் ஓப்பன் பண்ணு மேலே வந்து சைடில் கார்னரில் பார்த்துருப்பீங்க ஒரு 3 பார் இருக்கும், அந்த 3 பார் இருக்கக்கூடிய ஐக்கானை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு சைடில் ஒரு மெனு க்ரியேட் ஆயிருக்கும். அந்த மெனுவில் பார்த்தீங்கன்னா ஆட் ஃப்ரீ வெர்ஷன் சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்குது, அதை கிளிக் பண்ணிங்கன்னு வச்சுக்கோங்களேன் நீங்கள் ஒரு 99 ருபீஸ் பே பண்ணுற மாதிரி இருக்கும். எனக்கு இங்கே 99 ருபீஸ் காட்டுது, உங்களுக்கும் அதே ஒரு ப்ரைஸ் தான் காட்டுமான்னு கேட்டிங்கன்னா எனக்கு கண்டிப்பாக தெரியல. ஆனால் எனக்கு 99 ருபீஸ் காமிச்சது, எனக்கு இதில் வேறு டிஸ்கவுண்ட்லாம் வேறு இருக்குன்னு சொல்லி போட்டுருந்தது, நான் பெருசாக இதை வந்து நான் எடுத்துக்கல. ஏன்னு சொன்னால் எனக்கு ஃப்ரீ வெர்ஷனே போதும். ஏன்னு சொன்னால் நான் வந்து இதில் அட்வர்டைஸ்மெண்ட் ஆஃப் பண்ணி வைக்கிறதுக்கு ஒரு ஆப்ஷன் இருக்குது, நம்ம ஃபோனில் இன்டர்நெட் ஆஃப் பண்ணி வச்சுட்டு நம்ம பாட்டுக்கு இந்த அப்ளிகேஷனை யூஸ் பண்ணலாம், அப்போ வந்து ஆட்ஸ் வராது. ஆனால் தப்பித்தவிர நீங்கள் இந்த அப்ளிகேஷனை யூஸ் பண்ணிட்டுருக்கும் போது இன்டர்நெட் ஆன் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக ஆட்ஸ் வருன்றதை தெரிஞ்சுக்கோங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன், பிடிச்சிருந்தால் மறக்காமல் ஒரு லைக் பண்ணுங்கள், பிடிக்கலன்னா டிஸ்லைக் பண்ணுங்கள். உங்களோட கருத்துக்களை கீழே இருக்கக்கூடிய கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். இந்த வீடியோ மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். ஓகே, பாய்.